ஸ்டார் கூட மறுபடியும் மோத போறாரு அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் எஸ் நம்ம தலை அஜித்தோட வலிமை திரைப்படத்தோட ஷூட்டிங் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாம் ஸோ படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வர பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க ஆல்ரெடி சன் பிக்சர்ஸ் வந்து அண்ணாத்த திரைப்படத்தை அப்போ தான் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க அண்ணாத்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க அவருக்கு ஜோடியோ ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குங்க உள்ள கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கன்னு சொல்றாங்க குஷ்பு இருக்காங்கன்னு சொல்றாங்க மீனா இருக்காங்கன்றாங்க நயன்தலா வேற ஒரு கேமியோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்களா அப்படின்னு நம்ம வாயை பொழுது யோசிக்கும் தான் அதில் வடிவேலு சார் ஒரு கேரக்டர் பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இதுக்கிடையில படத்துக்கு வந்து நம்ம டி இமான் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ரோல் மாதிரி வேற சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து ஹைப்பில் இருக்கு சன் பிக்சர்ஸ் வேறு வர ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதால கண்டிப்பாக பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணி பறத்து ஒரு பிளாக் பஸ்டாக ஹிட் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துருச்சு டீமான் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டாருக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதால அட்டகாசமான மியூசிக் கொடுத்துருக்கேன் சூப்பர் ஸ்டாரே வந்து மியூசிக் கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படின்ற அளவுக்கு நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க அண்ணாத்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அதே டைமில் வலிமையும் வரப்போகுது நம்ம தான் எல்லாருமே எந்த படத்தை பார்க்குறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா வலிமை படம் நம்ம தலை குமார் நடிச்சிருக்காரு இதை தாண்டி போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஹெச் வெனோ டேரக்ட் பண்ணிருக்காங்க இந்த கூட்டணி இதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்தில் இணைந்த கூட்டணி அதுவும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் இந்த படத்துக்காக நம்ம தலை அஜித் பயங்கரமாக ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க லைட்டாக ஒரு மைனர் இன்ஜுரி கூட ஆச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ எப்பவுமே ரிஸ்க் எடுக்கிறது அவருக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நிறைய பைக் ஸ்டன்ஸு கார் ஸ்டன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்களாம் ஆல்ரெடி நம்ம தலை எது பண்ணாலுமே நம்ம ரசிப்போம் அதுலேயும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டண்ட்டை நமக்காக திரைப்படத்தில் அவர் ரியலாக டூப் கூட போடாமல் நடிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக சும்மா விடுவோமா ஸோ அதை பார்க்கறதுக்கும் எல்லாம் ரொம்ப ஆவலாக காத்துகிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் அதாவது ரெண்டு உச்ச நடிகர்களோட திரைப்படமும் ஒரே நேரத்தில் மோதுனா கலெக்ஷன் பிரியுமே அப்படின்ற ஒரு கவலை நிறைய பேருக்குள்ளே இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேட்ட படம் ரிலீஸ் ஆச்சு அதே சமயத்துக்கு தான் விஸ்வாசமும் வந்துச்சு என்னதான் பேட்டை சூப்பர் ஸ்டாரோட திரைப்படமாக இருந்தாலும் பஸ்டர் ஹிட் ஆனாலும் அதை விட கலெக்ஷனில் மேலே வந்தது விஸ்வாசம் திரைப்படம் தான் ஸோ மறுபடியும் சூப்பர் ஸ்டாரோட மோது நம்ம தலா அஜித் ரெடி ரெடியாகிட்டுருக்காரு போல் சோ எந்த படம் கலெக்ஷன் அல்ல போகுதுங்கிறது பொங்கல் அப்பதான் தெரிய வரும்